ஆடிக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணுறாங்க, அதையும் வந்து உருப்படியாக லான்ச் பண்ணுறாங்களா? அதுவும் இல்லை, பேருக்கு நாங்களும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து லான்ச் பண்ணுறாங்களே தவிர, மோட்ரோலா G8 பவர் லைட் பேரில் தான் பவர் இருக்குது, பட் ஃபோனில் பவர் இருக்கா இல்லையான்னு தெரியல. இன்றைக்கி இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ மோட்ரோலா வந்து கூகுள் கிட்டேருந்து லெனோவோ கிட்ட போச்சோ அப்போவே வந்து அடியோட அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க போல். ஏன்னா கூகுள் கிட்ட இருக்கிற வரைக்கும் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. நெக்ஸஸில் எந்த அளவுக்கு ஃபாஸ்டான அப்டேட் கிடச்சிதோ சேம் அதே அளவுக்கு வந்து மோட்ரோலா ஜி சீரீஸ் அண்ட் இ சீரீஸ்க்கும் வந்து அப்டேட் சூப்பராக கொடுத்துட்ருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கூகுள் கிட்டே இருந்த வரைக்கும் ஜி சீரீஸில் என்ன சிப்செட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே தான் வந்து இ சீரீஸ்லையும் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. G3 பார்த்த ஸ்னாப்ட்ராகன் 410 வந்து ஈலியும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு மோட்ரோலா பிராண்டு வந்து தனியாகவே எனக்கு அந்த பிராண்டு மேலே ஒரு தனி அபிப்பிராயம் இருக்குது, ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா என் ஃபேமிலியில் வந்து மோட்டோ G2 G3 எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கு. நான் பர்சனலாக யூஸ் பண்ண ஃபோன்னு பார்த்தோன்னா மோட்டோ G3 தான். ரொம்பவே ஒரு சாலிடான ஃபோன், அந்த பில்ட் குவாலிட்டி அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. G4லேருந்து வந்து அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இர்ரெகுலராக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் போக போக மோட்ரோலாவில் என்ன ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது, அப்டேட் தான் ப்ளஸ்ஸாக இருந்தது. லெனோவோ கிட்ட எப்போ போச்சோ அந்த அப்டேட்டை வந்து அடியோடு அழிச்சிட்டாங்க. லெனோவோ அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மைண்டில் ஃபஸ்ட் என்ன தோணும், அப்டேட்டு கொடுக்காத கம்பெனி அப்படின்னு தான் மைண்டில் தோணும். ஏன்னா அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க அவங்க. இன்றைக்கி இப்போது வந்து மோட்ரோலா G8 பவர் லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தென் நம்ம சைட்லேருந்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இன்னொரு 50 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் டச் பண்ணிவிடுவோம். அந்த 50 பேரில் வந்து நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 9,000 ரூபாய்க்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். வெளிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மோட்ரோலா ஃபோனு, 5,000 mAh பேட்டரி, 3 கேமரா செட்டப்பு, ஸ்டாக் 100, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. பட் உள்ளே இறங்கி பார்த்தோம் அப்படின்னா பவர்னு சொல்கிறாங்க, பட் அந்த ஃபோன்லேயே வந்து பவர் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் எடுத்துட்டோம்னா பிளாஸ்டிக் பாடி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக எல்லாருமே பிளாஸ்டிக் தான் கொடுத்துட்ருக்காங்க, அது நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து கிளாஸ் பேக் தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம டிமாண்டும் பண்ண முடியாது. ஒரு கிரேடியன்ட் கலரில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. பட் ஃபோன் வாங்கினா எத்தனை பேர் வந்து அப்படியே கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. கேஸ் போட்டோன்னா அந்த டிசைன் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோம்னா 6.5 inch கொண்ட HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசருக்கே ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்தோன்னா ஃபோன் ஹேங் ஆக ஸ்டார்ட் ஆகும், அது வேறு விஷயம், அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி அப்புறமா பேசலாம். HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, சரி ஓகே, less than 10,000 HD தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிறது வந்து TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு IPS கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். அந்த இடத்துலையும் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேலையும் கை வச்சுட்டாங்க. அண்ட் மோட்டோரோலா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவல் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ நம்ம எடுத்துட்டோன்னா 87% இருக்குது. அண்ட் ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துட்டோம்னா 5,000 mAh பேட்டரி, லித்தியம் பாலிமர் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ராபிட் 10 W ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு லெனோவிலேருந்து சொல்கிறாங்க. 10 W சார்ஜர்னால் அது எந்த அளவுக்கு சார்ஜர் நம்மளுக்கு தெரியும். 10 W ராபிட் சார்ஜர்லாம் அதுக்கு பேர்லாம் வித்தியாசமாக வச்சிட்ருக்காங்க. சரி ஓகே, 5,000 mAh பேட்டரிக்கு 10 W சார்ஜரில் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2.5 hours ஆகும். 10 W கொடுக்கறதுனால பேட்டரி லைஃப் நல்லா வரும், அது ஒரு விஷயம், அதுக்காக வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம் நம்ம. பட் ஃபோனோட வெயிட் எடுத்துக்கோங்க, 200 grams இருக்குது. இது எந்த விஷயத்தில் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவங்க கிளாஸ் பாடி கொடுத்து 200 grams இருந்தால் சரி ஓகே, கிளாஸ் கொடுத்துருக்காங்க அதனால 200 grams இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் கொடுத்ததே பிளாஸ்டிக் தான், அதுலேயும் வந்து இவங்க 200 grams கொடுத்துருக்காங்க. இவங்க கண்டிப்பாக சாம்சங் கிட்ட போயிட்டு எதாவது கற்றுட்டு தான் வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சாம்சங் வந்து 6,000 mAh பேட்டரியை வந்து 191 grams கொடுத்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் கேமரான்னு எடுத்துகிட்டோம்னா 8 MP கேமரா, F2.0 ஆப்பர்ச்சரில் வருது. அண்ட் பின்னாடி நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா 3 கேமரா செட்டப் தராங்க. அதில் மெயின் கேமரா வந்து 16 MP கேமரா, F2 ஆப்பர்ச்சரோடு வருது. செகண்டரி கேமரான்னு எடுத்துகிட்டோம்னா 2 MP மேக்ரோ சென்சார். அண்ட் 3வது கேமரா வந்து 2 MP டெப் சென்சார். டெப்த் வந்து யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே கொடுக்கறது தான், அதை விட்டுருங்க. மேக்ரோ சென்சார் வந்து 20,000 ரூபாய் ஃபோன்லேயே வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது, இந்த ஃபோனில் நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஸோ பேருக்கு நீங்கள் சொல்லிக்கலாம் மேக்ரோ சென்சார் என் ஃபோன்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேட்டால் இந்த மாதிரி வந்து மூணு கேமரா நாலு கேமரான்னு கிமிக்கி காட்டாமல் சிம்பிளாக ஒரே ஒரு கேமரா தரமான கேமரா கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ கேமரா பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஃபோனோட முக்கியமான அம்சம் ப்ராசஸர் நம்ம எடுத்துட்டோம்னா மீடியா டெக்லேருந்து ஹீலியோ P35 ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். மோட்டோ E6S வந்து மீடியா டெக் ஹீலியோ P22 தான் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கே என்ன பில்டப் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபோன் வந்து பப்ஜி லைட் இல்லை ஃபுல் பப்ஜியே வந்து உங்களுக்கு லேக் இல்லாமல் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்தாங்க. இந்த P35 ப்ராசர் வந்து விவோ Y சீரீஸில் ஆஃப்லைன் ஃபோன் எல்லாமே வந்து செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் நம்ம நிறைய பார்த்துருக்கலாம். பட் இந்த ஃபோனில் கொடுத்தது தான் வந்து ஏமாற்றம் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லியாகணும். இதில் அட்லீஸ்ட் ஒரு P70 கொடுத்துருக்கலாம். ஆனால் P35 கொடுத்த முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மோட்டோரோல மேக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இதை விட ஒரு 500 எக்ஸ்ட்ரா செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து P70 தான் ரன் ஆகிட்ருக்கு. ஸோ இதுக்கும் P70 கொடுத்துட்டு அதை யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ மேபி அதனால் வந்து இதில் P35 கொடுத்துருக்கலாம். ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு எடுத்துட்டோன்னா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து இந்த 9000 ப்ரைஸ் பேண்டுக்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக ஒர்த் இல்லை. P35 வந்து உங்களுக்கு நார்மல் டே டு டே யூசேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் கேமிங்லாம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிட்ட வந்து கொஞ்சம் தூரமாகவே இருங்க. ரியல்மி நார்ஜோ இல்லை C3 எடுத்துக்கிட்டோன்னா இதை விட ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஃபோனு. கேமிங் கூட வந்து அதில் நீங்கள் நல்லாவே ஹேண்டில் பண்ணலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கிடையாது. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோன்னா Android 9 லேட்டஸ்ட் வெர்ஷனோட வருது. இதுவே வந்து கூகுள் கிட்ட மோட்டோரோலா இருந்தப்போ மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட்டாக இருந்தாலும் சரி மந்த்லி செக்யூரிட்டி அப்டேட்டாக இருந்தாலும் சரி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தது. பட் எப்போது இவங்க வாங்கினாங்களோ அடியோடு அழிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னொரு 6 வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து Android 11 வரப்போகுது. பட் இவங்க இன்னும் பார்த்தோன்னா Android 9 லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேட்டால் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. நீங்கள் வந்து ஒரு மோட்டரோலா ஃபேன், என்னோடய பட்ஜெட் 9000 தான் இருக்குது, வாங்கினா மோட்டரோலா ஃபோன் மட்டும்தான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களை யாராலையும் வந்து காப்பாற்ற முடியாது. இதுவே வந்து வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிட்ட வந்து கொஞ்சம் தூரமாகவே இருங்க. இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 500 போட்டிங்க அப்படின்னா மோட்டரோலாலேயே வந்து மோட்டரோலா 1 மேக்ரோ இருக்குது, அதுவும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். பட் இதை விட அதில் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் உங்களுக்கு கிடைக்கிது P70 வந்து ஆவரேஜான ப்ராசஸர் தான். பட் அது கம்பேர் பண்ணால் இது பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மோட்டரோலா தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா P70 சூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரியல்மி ஃபேன்ஸ் வந்து நான் இன்றைக்கி அவங்களுக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே மோட்டரோலா தரப்புலேருந்து ஒரு பெரிய ஷாக் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போடுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ரியல்மி ஃபேன்ஸ் உங்களுக்காக வந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் பை பை.